ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா, தென்மேற்கு பருவமழை தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. மேலும் பார்த்திங்கன்னா அடுத்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் வந்து மழை பெய்யுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் +2 பொது தேர்வு ரத்து, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஸோ தமிழகத்தில் +2 தேர்வு வைக்கலாமா வேண்டாமா என்ற ஆலோசனை நடைபெற்று வந்தது. இந்த ஆலோசனையில் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் +2 பொது தேர்வை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவது குறித்து முடிவு செய்வதற்காக பள்ளி கல்வித்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்படும். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கப்படும். இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே உயர்கல்வி சேர்க்க நடைபெறும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மேலும் 1 வாரத்திற்கு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவில் பார்த்தீங்கன்னா டீ கடை மற்றும் சலூன் கடைகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. மறு உத்தரவு வரும் வரை இந்த கடைகளுக்கு அனுமதி இல்லை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகளும் திறக்கப்படாது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மறு உத்தரவு வரும் வரை டாஸ்மார்க் கடைகள் திறக்கப்படாது என்று டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி குற்றாலம் செல்ல இ பாஸ் பெற்று பயணிக்க அனுமதின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் குற்றாலம் ஏற்காடு ஏலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல தொடர்ந்து தடை நீட்டிக்கப்படுகிறது. ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி குற்றாலம் செல்ல இ பாஸ் பெற்று பயணிக்க அனுமதிக்கப்பட்டு உள்ளது. அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களிடம் இ பாஸ் பெற்று பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.